எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் மீனா கணேசன் இந்த வீடியோவில் நம்ம ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம் எதை பற்றி அப்படின்னா உணர்ச்சிகளை பற்றி நாங்கள் வீடியோக்களை போகலாம் சில வருடங்களுக்கு முன்னாடி உணர்ச்சிகள் எல்லாம் ஒன்னா விடுமுறையை கழிக்க ஒரு தீவுக்கு சுற்றுலா பயணம் போறாங்க எல்லாரும் ஆனந்தமா கொண்டாடுறாங்க ஒரு நாள் திடீர்னு புயல் எச்சரிக்கை வந்தனால தீவை விட்டு எல்லாத்தையும் கிளம்ப சொல்றாங்க அதனால பயம் அடைந்த உணர்ச்சிகள் எல்லாமே படகுகளை தேடி போறாங்க எல்லா உணர்ச்சிகளுமே ரொம்ப அவசரப்படுறாங்க ஆனா அன்பு மட்டும் நிதானமா தன்னோட வேலைகளை செஞ்சுட்டு புறப்படணும் அப்படின்னு நினைக்குது அன்பு செல்லணும் போகணும் அப்படின்னு முற்படும் போது அங்க ஒரு படகுமே இருக்கல அன்பு நம்பிக்கையோட சுற்றுப்புற சூழ்நிலையை கவனிக்குது செழிப்பு ஒரு அழகான படகுல அமர்ந்திருக்கு செழிப்பு கிட்ட தன் படகுல ஏத்திக்க சொல்லி அன்பு கேட்க அதுக்கு செழிப்பு தான் படகு முழுவதும் தங்கமும் விலை உயர்ந்த பொருட்களும் இருக்கிறதா சொல்லி இடம் கொடுக்க மறுத்துருது அடுத்ததான் தற்பெருமையை தன்னோட படகு ஏற்றி கொள்ளுமாறு அன்பு கெஞ்சுது அதுக்கு உன்னோட பாதங்கள் சேரும் சகதியுமா இருக்கனால என் படகு அழுக்க ஆயிடும் அது இல்லாம படகுல இடமும் இல்லை அப்படின்னு சொல்லி ஏத்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுது தென் சோகத்தை பார்த்து அன்பு வேண்டியதற்கு தான் ஏற்கனவே துக்கமா இருக்கேன் அதனால இடம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்துருது சந்தோஷமும் ஏதோ சில காரணங்களை கூறி இடம் தரவே இல்லை திடீர்னு ஒரு குரல் அன்ப தன்னோட வருமாறு அழைக்குது தன்னை காப்பாத்த வந்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அன்புக்கு தெரியல இருந்தாலும் படகுல ஏறி போகுது எல்லாரும் நல்ல விதமா கரை சேர்ந்ததும் அன்பு கீழே இறங்கினதுமே எதிர்பாராத விதமா அறிவு மேல மோதியுறது அன்பு அறிவு கிட்ட எல்லாரும் மறுத்த போது தன்னை காப்பாற்றியது யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்குது அதுக்கு அறிவு காலம் மட்டும்தான் உனோட மகிமையை அறியும் உனால மட்டும்தான் அமைதியையும் ஆனந்தத்தையும் வாரி வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புன்செழிப்போட கூறுது நம்ம இருக்கும் இருக்கும்போது அன்பை மதிக்கிறது இல்லை அதே மாதிரி அகம்பாவத்துல அன்பை உணர்றது இல்லை சந்தோஷமா இருக்கும்போதும் சரி துக்கத்துல வேதனை படும் போதும் சரி அன்போட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறதும் இல்லை காலப்போக்குல தான் அன்போட ஆழ்ந்த உணர்வை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் காலம் கடந்ததுக்கு அப்புறமா அன்போட இருக்கிறதுக்கு இருக்கும் போதே எல்லாரு மேலேயும் அன்போட இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் ஒரு லைக் பண்ணுங்க அது அடுத்த வீடியோ நான் பண்றதுக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும் வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி நான் பேசினோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா மறக்காமத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அடுத்த வீடியோல புதிய தகவல்களோட சுவாரஸ்யமான தகவல்களோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி திஸ் இஸ் மீனா கணேசன் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்